இது உங்கள் முஸ்லிம் வானொலி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஈ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே وسارعوا الى مغفره من ربكم وجنه الله السماوات والارض اعدت للمتقين உன்னுடைய உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் விரைந்து முன்னேறுங்கள். அந்த சுவர்க்கத்தினுடைய விசாலம் வானங்கள் பூமி அளவு விசாலமானது. அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கும்போது தான் கண்டிப்பாக நமக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்நோக்குவதாக இருந்தால் என்னென்ன பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அந்த வசனம் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றது. ஆல் இம்ரானினுடைய 132-133 வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரன் மினல்லன் இன்ன பஅலல்லன் இஸ்மன், எண்ணங்களில் அதிகமான எண்ணங்களை விட்டுவிடுங்கள், ஏனெனில் எண்ணங்களில் சிலது பாவமானதாகும் என்று அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ யூகங்கள் நெகட்டிவான அந்த எண்ணங்களை விட்டுடுங்க, அதில் நிறைய பாவங்கள் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எண்ணங்களில் அதிகமானதை விட்டுடுங்க, சிலது பாவம் என்று அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டிட்டு தொடர்ந்து அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான், நீங்கள் வலா யக்தாபு பஅதுக்கும் பஅதா, சிலர் சிலரை புறம் பேசி தெரியாதீர்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொருத்தருடைய குறையை பேசுவது, அடுத்தவருடைய பிரச்சனையை அடுத்தவருடைய குறையை அடுத்தவர்களிடத்திலே அம்பலப்படுத்துவது ஒரு புறம் பேசுதலாக இருக்கும். சஹாபாக்கள் நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், மல் கீபா, புறம் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் அப்படி என்று கேட்டபோது, ஜிக்ருக்கு அஹாக லிமா யக்ரஹ், உன் சகோதரனை பற்றி நீ ஒரு விஷயத்தை பேசுகிறாய், அந்த விஷயத்தை அவன் வெறுக்கிறான், அதுதான் புறம் பேசுதல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அப்போ அந்த நபி தோழர் கேட்கின்றார், நாங்கள் பேசுவது அவரிடத்தில் இருந்தாலுமா அது புறம் என்று கேட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், இருந்தால் புறம், இல்லை என்றால் அவதூறு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஒருவிடத்திலே இல்லாததை பேசும்போது அது அவதூறு, இருப்பதை பேசும்போது அது புறம் பேசுதலாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். தொடர்ந்து அந்த வசனத்திலே, ஒலா தஜஸ்ஸு, நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் என்றும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். தேவையில்லாமல் ஒருவருடைய விஷயத்தை நாங்கள் துருவி துருவி என்ன செய்யக்கூடாது, ஆராயக்கூடாது. அப்போ இப்படி இன்னொருவருடைய மானம் என்கிற ஒரு விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருக்குர்ஆனினுடைய விளக்கத்தின் அடிப்படையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து லட்சக்கணக்கான நபி தோழர்கள் அங்கே ஒன்று கூடியிருக்க அந்த மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். நம் எல்லோருமே அறிந்த ஒரு விடயம். அந்த உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன முதல் விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ, அவ்வளவு புனிதமானது உங்கள் ஒருவருடைய மானம், சொத்து, உயிர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். கஅபத்துல்லாஹி போன்று அந்த ஹஜ்ஜி மாதம் ஒரு புனிதமான மாதம். அந்த மாதத்தை போன்று அந்த புனித பிரதேசம், அந்த ஹரம் ஷரீஃப், அந்த இடத்தை போன்று ஒரு அந்த நாள், ஹஜ்ஜு பெருநாள் நாள், அந்த நாளை போன்று
ஒரு மனிதனுடைய மானம் முக்கியமானது. அந்த மானத்தில் கை வைக்கக்கூடாது. அவனுடைய சொத்துக்கள் முக்கியமானது. அவனுடைய சொத்துக்களை சுரண்டலாகாது. அவனுடைய உயிர் முக்கியமானது. ஒருவனை அநியாயமாக கொல்லக்கூடாது. இந்த விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்தில் விதாவிலே வைத்து வலியுறுத்தி கூறினார்கள். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மானம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆக இன்னொருவருடைய குறையை தேவையில்லாமல் நாம் அம்பலப்படுத்துவதும் அவருடைய மானம் மக்களிடத்திலே போய் சேருகின்ற அளவுக்கு அவரை பற்றி குறை பேசுவதோ அவதூறு பேசுவதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நமக்கு கண்டித்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்படி இன்னொருவருடைய மானத்தில் கை வைப்பது என்பது அவனை மிகவும் பாதிக்க செய்வதோடு அவன் திருந்துவதற்கான வாய்ப்பையும் அங்கே இல்லாமல் ஆக்கி விடுகிறது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை எடுத்து நோக்கினால் முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸை பார்த்தால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பட்டியலிடுகின்றார்கள். அதில் ஒன்று, நீர் இன்னொருவருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் தஆலா உன்னுடைய குறையை இங்கேயும் நாளை மறுமையிலேயும் மறைத்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக இன்னொருவருடைய குறையை இந்த உலகத்தில் மறைப்பது என்பது அல்லாஹ் நம்முடைய குறையை மறைப்பதற்கு ஒரு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. ஆனால் அந்த குறையை மறைப்பதோடு மட்டும் நின்றுவிட்டால் பாவங்கள் அதிகரித்து போகும். அவருக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். அவருக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு அவருக்கு உபதேசங்கள் கொடுக்க வேண்டும். அவருக்கு நல்ல புத்திமதிகளை மார்க்க விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த விடயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபலியுகையிருஹு பியதிஹி. உங்களில் ஒருவர் ஒரு பாவமான காரியத்தை காண்கின்றார் என்றால் அவர் என்ன செய்யட்டும்? அதை கையினால் தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்தத்தி ஃபபில்லிசானிஹி. அதற்கு அவருக்கு முடியாமல் போய்விட்டால் அவர் நாவினால் தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்தத்தி, அதுக்கும் அவர் முடியாமல் போனால் ஃபபிகல்பிஹி, அவருடைய உள்ளத்தால் அதை வெறுக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக மறைத்து கொண்டு போவதல்ல ஒரு மூமினுடைய பண்பு. அடுத்தவருக்கு அதை அம்பலப்படுத்துவதை நிறுத்தி அவருக்கு போய் உபதேசம் செய்து அவரை நேர்வழிப்படுத்துவது ஒரு மூமினுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. ஆக ஒரு சகோதரனை, ஒரு மூமினை, ஒரு மனிதனை நாம் நல்லுபதேசம் செய்து நேசித்து அவரிடத்திலே உபதேசம் செய்வது நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறை வைத்து ஒட்டுமொத்தமாக அந்த மனிதனை நாம் வெறுக்கக்கூடாது. சொல்வார்கள், ஹேக் சின் லவ் சின்னர் என்று சொல்வார்கள். பாவத்தை வெறு பாவியை நேசி என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றார்கள் நமக்கு. அவர் செய்யக்கூடிய பாவத்தை தான் வெறுக்க வேண்டும். அந்த பாவத்தை செய்யக்கூடிய மனிதனை திருந்த வேண்டுமே, இவர் இந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டுமே, இவர் சொர்க்கம் நுழைய வேண்டுமே என்று நாம் நேசிக்க வேண்டும். அதனால்தான் கொடும் பாவியாக இருந்தாலும் கடுமையான ஒரு துரோகியாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதார போய் அவரிடம் பிரார்த்தனை, அவருக்காக தாவா செய்யக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் ஒரு கடுமையான ஒரு எதிரியாக இருந்தாலும் போய் அவரிடத்திலே போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்கின்றார்கள். இஸ்லாத்தை ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டு அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட போது அவர் செய்த துரோகங்களை வஞ்சகங்களை எல்லாம் மறந்து அவரோடு கைகுலுக்கக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரொம்ப நேசத்துக்குரிய அவருடைய தந்தையினுடைய சகோதரர் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா, அந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபுஜஹில் அடித்த காரணத்துக்காகத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து ஏம்பிய போது, மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன போது, அந்த கொள்கையை வெறுத்து ஆனால் நபியை நேசித்து அபுஜஹில்
போன்றவர்களெல்லாம் எதிர்க்கின்ற போது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்னுடைய மகன் சகோதரனின் மகன் முஹம்மதை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள். ஒருமுறை அபுஜஹில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது அவரை வம்புக்கு இழுத்து கிண்டல் செய்து சண்டையை கிட்டி அப்போதும் பொறுமையாக இருந்தவருக்கு ஓங்கி அடித்து அவருக்கு இரத்தம் கொட்ட கொட்ட அவர் குனிந்ததலை நிமிராமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து போகின்றார்கள். கோழைத்தனத்தால் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக 10 பேரோடு சண்டை செய்யும் பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்தில் இவருக்கு திருப்பி அடிப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதாரணமான ஒரு விடயம்தான். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்பாவி முஸ்லீம்கள் ஆங்காங்கே தாக்கப்படுவார்கள் என்பதற்காக அந்த அடியை வாங்கி கொண்டு பொறுமையாக அந்த இடத்திலிருந்து நகர்ந்து போவதை ஒருவர் ஒரு அடிமை கண்டு வேட்டையாடி திரும்பி வருகின்ற ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் உங்களுடைய சகோதரின் மகன் முஹம்மதுக்கு அபுல் ஹிக்கம் அதாவது அபுஜஹில் அடித்து விட்டான், இரத்தம் ஓடினாலும் அந்த மனிதன் பேசாமல் போகிறான் என்று கவலையாக சொன்னபோது நேரே அபுஜஹிலை தேடி அவனுடைய வீட்டுக்கு போகிறார் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா. அங்கு அவர் இல்லை. கஅபாவின் அருகிலே அபுஜஹில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடித்து விட்டேன் என்பதை உத்பா ஷைபா போன்ற அந்த காபிர்களிடத்தில் சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த இடத்துக்கு வந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபுஜஹிலுடைய சட்டையை பிடித்து ஓங்கி அடித்து என் சகோதரின் மகனுக்கா நீ கை வைத்தாய் அப்படி என்று ஓங்கி அடித்து அவன் கீழே விழ அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீயும் மதம் மாறிவிட்டாயா என்று கேட்டார்கள். ஆம் மாறிவிட்டேன், நான் மதம் மாறிவிட்டேன், இதுக்கு பிறகு முடிந்தால் முஹம்மதை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவி பாதுகாப்பாக நின்றவர் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதற்காக வேண்டியே இஸ்லாத்துக்கு வந்தவர். அந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை யாரும் நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் வில் வீரராக இருப்பார். போர்க்களத்திலே அவர் நின்றால் அந்த இடத்திலே எதிரிகள் வர பயப்படுவார்கள், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீரன். இவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று, இவரை அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று கடுமையான ஒரு ஆக்ரோஷமான ஒரு முடிவை எடுத்தவர் ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களும் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார். அல்லாஹ் அவரை புரிந்து கொள்வானாக. அல்லாஹ் எப்படியெல்லாம் அவர்களுக்கு ஈமானை கொடுக்கிறான் பாருங்கள். அவரும் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார். ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி, யார் வில் அறிந்து எடுத்த இடத்தில் பார்த்த இடத்தில் அம்பறியக்கூடிய வல்லமை கொண்டவர் என்று தேடுகின்ற போது வஹ்ஷி என்கிற ஒரு அடிமை இருக்கிறார். அந்த அடிமையை விலை கொடுத்து வாங்கி உன்னை உரிமையிடுவதாக இருந்தால் முஹம்மது அல்லது ஹம்சா போன்ற முக்கியமான ஒருவரை கொல்ல வேண்டும் என்று சொல்ல, நான் சுதந்திரமானவனாக வேண்டும், நான் இந்த அடிமை சீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக வஹ்ஷி என்பவர் யுத்த காலத்திலே உஹது யுத்தத்திலே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அம்பறுகின்றார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர் உரிமையானவராக மாறிவிடுகிறார். அல்லாஹ்வுடைய நியதியை பாருங்கள். ஏவி விட்ட ஹிந்தா என்ற அந்த பெண்மணியும் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை தழுவி விடுகின்றார். அம்பறிந்த வஹ்ஷி என்பவரும் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவி விடுகின்றார். வஹ்ஷி என்கிற அந்த நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச வேண்டும், பழக வேண்டும் என்று அவருக்கு முன்னால் அடிக்கடி வர வர நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், தோழரே எனக்கு முன்னால் அடிக்கடி வருவதை கொஞ்சம் நிறுத்தி விடுங்கள், உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் தந்தையின் சகோதரர் ஹம்சாவுடைய ஞாபகம் வருகிறது என்றார்கள். என்றால் எந்த அளவுக்கு வேதனையை மறைத்து கொண்டு ஈமான் கொண்டார் என்பதற்காக கைகுலுக்குகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு பாவியை நேசித்தார்கள், பாவத்தை வெறுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாவத்தை நாம் வெறுத்தால்தான் ஒருவரிடம் போய் நாம் இந்த தஅவாவை மேற்கொள்ள வேண்டும். எனவே இன்னொருவருடைய குறையை பேசுவது என்பது தப்பான ஒரு விடயம், அது புறம் பேசுதல் என்பதை நாங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் புறம் பேசுதல் என்பதற்கு, அதாவது சில சந்தர்ப்பங்களில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட சில இடங்கள் இருக்கிறது, அது என்ன அப்படி என்று கேட்டால், ஒரு மனிதன் பகிரங்கமான அநீதிகளை செய்து கொண்டிருக்கிறான்,
தலைக்கு மீறிய பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான். அவனால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் இருப்பவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவனை பற்றி சொல்வது நமது கடமை. அது அநீதியை தடுப்பதற்கான ஒரு வழிமுறை. அவனை பற்றி சொல்லியாக வேண்டும். போற இடமெல்லாம் அவன் கடன் வாங்கி ஏமாத்துகிறான். அவன் அவன் குடும்பத்தில் உள்ள முக்கியமான ஒரு மதிப்புக்குரியவர்களுடைய பெயரை சொல்லி, நான் இன்னாருடைய மருமகன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய தம்பி, ஒரு உதவிக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் தாருங்கள், எப்படியும் ஒரு 2 நாளிலே திருப்பி தருகிறேன் என்று பலரை ஏமாத்தி கொண்டே இருக்கிறான் என்றால் இவரை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அது ஒரு புறம் அல்ல, அது அநீதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது. அவரை மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு சமூகத்தை பார்க்க வேண்டும். அந்த இடத்திலே அதை சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. இமாம்களுடைய கருத்துப்படி அநீதி ஒன்று ஆக்கிரமிக்கப்படுகின்ற போது, ஒருவரால் அநீதி அதிகமாகின்ற போது, அவருடைய பிரச்சனையை சம்பந்தப்பட்ட அந்த பகுதிக்கு சொல்லிவிடுவது மற்றவர்களை பாதுகாப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறார். ஒருவர் இருக்கின்றார், பெண்களோடு பழகுகிறார், பெண்களோடு தவறான முறையில் ஈடுபடுகிறார், விட்டு விட்டு மற இன்னொரு பெண்ணோடு பழகுகிறார். எவ்வளவு செல்லியும் அவருடைய அழகும் அந்தஸ்தும் பொருளாதாரமும் அவரை பாதுகாத்துக் கொள்கிறது. தந்திரமாக இதை செய்கின்றார். அவருடைய அட்டகாசம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இருந்து கொண்டே போனால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய நிலைமை என்ன? இந்த இடத்தில் புறம் பேசக்கூடாது என்றால், இந்த இடத்தில் அவனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அவனால் அவனுடைய பிள்ளையும் மனைவியும் பாதிக்கப்படுகிறார்களே எப்படி பேசுவது என்று கேட்டால், அந்த இடத்துல இப்போ மற்ற பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படலாமா? அப்பாவிகள் எல்லாம் பாதிக்கப்படலாமா? ஆக இவன் காமுகன், இவன் காம கொடூரன், இப்படி ஒருவன் ஒரு பகுதியில் இருக்கிறான், பெண்களை உஷார் என்று பேசுவதில் தப்பிருக்கிறதா? அது அடுத்தவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு விடயம். அப்படி சொல்லி ஒரு 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 விஷயத்தை, செய்தியை பரப்புகின்ற போது உண்மையில் அவன் அந்த விஷயத்திலிருந்து தப்பித்து விடுகிறான், அந்த பாவத்திலிருந்து அவன் தப்பித்து விடுகிறான். அதனால் நாம் அவனுக்கு ஒரு உதவி தான் செய்கிறோம். இதுக்கு பிறகு அந்த பாவத்தை அவன் செய்யாமல் விடுகிறான். அவனுக்கு செய்த உதவியா இல்லையா? இதே மாதிரியாக திருமண பேச்சுவார்த்தை வருகின்ற போது ஒருவருடைய குறையை அப்படியே சொல்லிவிட வேண்டும். ஆரிடம் சொல்ல வேண்டும்? சம்பந்தப்பட்ட நபர்களிடம் மட்டும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சொல்வார்கள், 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் என்பார்கள். அது தவறு. ஒரு வார்த்தை, ஒரு பழமொழி பேச பேச திரிவடைந்து வந்தது தான் அது. சில பழமொழிகள் இருக்கிறது, சில ஊர்ப்பழக்கங்கள் இருக்கிறது, பேசி பேசி மருகி வேறு ஒன்றாக திரிவடைந்து வந்து அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பார்கள். அம்மி நகராது, தகரும். அடிமேல் அடி அடித்தால் அம்மி தகரும், ஆனால் நகரும் என்று எல்லோரும் சொல்லி பழகிவிட்டோம். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்பார்கள். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்றால் ஒருவன் முழு வைத்தியன் ஆகுவதற்கு 2000 பேரை கொல்லணுமா? 1000 பேர் அல்ல, 1000 வேர். 1000 மரத்தினுடைய வேரை புள்ளிங்கி ஆய்வு செய்து மருத்துவ குணம் கண்டவன் அரை வைத்தியன். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்றால் அது மருகி 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆகிவிட்டது. அதனால்தான் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் என்பது 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம் என்ற வார்த்தை மருகிய விஷயம். அது 1000 பேரை கேட்க வேண்டும், இவன் நல்லவனா நல்லவனா, இவள் நல்லவளா நல்லவளா. துருவி துருவி ஆராய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு இடம் இதுதான். கல்யாணம் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, ஒரு மனிதனுடைய தலையெழுத்து அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. தவறாக முடிவெடுத்து விட்டோம், இந்த இடத்தில் வம்புல மாட்டிவிட்டோம் என்று எத்தனையோ பேர் வாழ்க்கையை நஞ்சாக்கிக் கொள்கின்றார்கள் இந்த திருமணத்துக்கு பின்னால். அதனால் 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம் என்பது மருகி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் என்று வந்துவிட்டது. அதனால் ஒரு சிலர் கல்யாணம் கேட்டு வந்தால் கூட குறையை மறைத்து குமர்காரியம் நிறைவேறட்டும் என்கின்றார்கள். அல்லது பரவாயில்ல, கல்யாணம் நடக்கட்டும், கல்யாணம் முடிச்சா திருந்துவான் என்பார்கள். அந்த இடத்தில் பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொல்ல வேண்டும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து, என்னை 2 பேர் பொன் கேட்கின்றார்கள் யார சொல்லலாம், இன்னார் இன்னார் 2 பேர், யாரிடம் யாரை நான் திருமணம் முடிக்க எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரின் குறையையும் சொன்னார்கள். அவனிடத்தில் இன்ன குறை இருக்கிறது, இவரிடத்தில் இன்ன குறை இருக்கிறது, விரும்பியதை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். எனவே கல்யாணம் என்று வந்துவிட்டால் ஒரு குறையை சொல்வதில் தப்பு கிடையாது. அடுத்தது மார்க்க விஷயம். மார்க்கத்தை ஒருத்தன் சொல்கிறான், அவன் மார்க்கமாக சொல்லக்கூடிய விடயம் பொய் விஷயம், அவன் பொய்யன் இட்டு கட்டுபவன் என்றால் அவனை பற்றி குறை பேசுவதில் தப்பு கிடையாது.
இமாம்கள் எல்லாம் குறைதான் பேசி இருக்கின்றார்கள். அப்படி பார்க்க போனால் அறிவிப்பாளர்களை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். இமாம் தஹபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சியரு அலாமின் நுபலா என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30-33 ஜுஸ்கள். அத்தனை ஜுஸுக்களிலும் கிட்டத்தட்ட ஒரு பாகத்தின் நீளத்துக்கு அந்த புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்படும். அவ்வளவு புத்தகங்களிலும் ஆட்களை பற்றிய விமர்சனம் தான். இவர் இட்டுக்கட்டக்கூடியவர், இவர் மறதியாளர், இவர் பொய்யர், இவர் மார்க்கத்திலிருந்து புரண்டவர், இவர் ஒரு கொள்கைக்கு சார்பாக அதிசய அறிவிப்பவர், இவருடைய புத்தகங்கள் எல்லாம் பத்தி விட்டது, பத்தியதுக்கு பிறகு எரிந்ததுக்கு பிறகு இவர் மனதிலிருந்து சொல்வதனால் சில தவறுகள் நடக்கிறது, இப்படி இப்படியெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதனுடைய குறை பெரிதல்ல, மார்க்கம்தான் பெரிது, அவனுடைய குறை பெரிதல்ல. இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். இது ஒரு முக்கிய, அதான் ஹதீஸ்களை அறிஞர்கள், ஹதீஸ் ஆய்வுகள், அறிவிப்பாளர்கள் பற்றிய விமர்சனங்கள் என்று வருவது அதுதான். அது குறையல்ல, மார்க்கத்தை பாதுகாக்க அதை சொல்லலாம். பாவத்தை பகிரங்கமாக செய்யக்கூடியவருடைய அந்த காரியத்தை அடையாளமாக சொல்வதில் தப்பு இல்லை என்று இமாம்கள் சொல்கின்றார்கள். தாடியை ஒருத்தர் வலிக்கின்றார், தாடியை வலிப்பது ஹராம், அவரை தாடி வலித்தவர் என்று சொல்வதில் தப்பு கிடையாது. கரண்டை காலுக்கு கீழே போடுவது ஹராம், கரண்டை காலுக்கு கீழே போடுகிறார் ஒருவர், அவரை முஸ்பில், கரண்டை காலுக்கு கீழே போடக்கூடிய இன்னார் அப்படி என்று சொன்னால் அது குறையில்லை. இதெல்லாம் இமாம்கள் பட்டியலிடக்கூடிய அனுமதிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி குறை பேசுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடுமையாக கண்டித்த ஒரு விடயம். அதே நேரத்தில் அடுத்தவர்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தில் ஒருவன் கடுமையான ஒரு பாவத்தை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய பாவத்திலிருந்து அடுத்தவரை பாதுகாக்க வேண்டும் என்றால் எச்சரிக்கை திருடன் வருகிறான் என்பதில் குறையில்லை. எச்சரிக்கை திருடன் வருகிறான், நம்ம போகிறோம், ஒருத்தன் கடைக்குள்ள நிற்கிறான், இவன் கண்ட போகிற இடத்துலலாம் தூக்குறவன் தான், பஸ்ஸை கூப்பிட்டு ஆள் கவனவன் சொல்லிட்டு போகிறான், தப்பு கிடையாது. போகிற இடத்துலலாம் கடன் வாங்குறான், ஒருத்தர் கால் பண்ணி கேட்குறாரு, எங்களுக்கு இன்னார் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாரு, எங்களுக்கு இப்படி ஒரு தொழிலுக்கு கடையில் நிற்கிறதுக்கு உங்கள் ஊரில் இன்னார் வந்திருக்காரு, எப்படி அவர் நல்லம்மா, எல்லாம் நல்லா நம்ம கடன் மட்டும் கொடுத்துடாதீங்க, எல்லாம் நல்லா கடன் மட்டும் கொடுத்துடாதீங்க, இது தப்பா. அவனை பாதுகாக்க போகிற இடத்துலலாம் கடனை வேண்டி கடனை வேண்டி அவனே நரகவாதிக்கு ஆக போகிறானே, கடனோடு அவன் மரணிக்க போகிறானே. அப்போ இதில் அவன் குறைய சொல்கிறத விட அவனை பாதுகாக்கிறோம் நாங்கள் அந்த இடத்துல அனுமதி. எனவே இப்படி குறை பேசுவது என்பதும் புறம் பேசுவது என்பதும் அவதூறு பரப்புவதும் தவறானது. அவதூறு எப்பவுமே முடியாது, சும்மா ஒருத்தன் அவதூறு பரப்ப முடியாது, அவன் தவறு செஞ்சிருக்கிறான், அதற்கான விசாரணை மூலம் ஆதாரங்கள் இருக்குது, அப்போ நாம் அதை சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லுவான், அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்களா, எவன் சொல்லுவான் தன் செஞ்சது அவன் செஞ்ச தவறை எவன் ஒத்துக்குவான், அவன்கிட்டயே நீ விசாரம் பண்ணியான்னு கேட்டால் மாட்டேன்னு தான் சொல்லுவான், எவன் சொல்லப்படா நான் பண்ணி நின்றுவானா, அவனோடு விபச்சாரம் செஞ்சு அடுத்தவர் சொல்கிறத எனக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான், அவன் கூட்டாளி சொல்லலாம், இல்லை இல்லை அவர் கொஞ்சம் அப்படித்தான், அதை தான் நம்ப வேண்டியிருக்குது. சில விஷயங்களை அவன்கிட்டயே கேட்க முடியாத, அவனை சுட்டுத்தான் விசாரிக்க வேண்டியிருக்குது. எனவே அடுத்தவர்களை பாதுகாப்பதற்காக அப்படி செய்வதில் தப்பு கிடையாது அப்படிங்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதனுடைய மானம் முக்கியமானது, பாதுகாக்கப்பட வேண்டியது, அது புனிதமானது. கஅபாவை போன்று, அந்த மாதம் ஹஜ்ஜு மாதத்தை போன்று, பெருநாள் தினம் என்ற அந்த ஈதுல் அல்ஹா அறுத்து பலியிடும் அந்த ஹஜ்ஜு பெருநாளை போன்று புனிதமானது ஒரு மனிதனுடைய மானம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானத்தல்லாஹ் நம் அனைவரையும் அடுத்தவனுடைய மானத்தை பாதுகாத்து அதே நேரம் பாவத்திலிருந்து மற்ற சமுதாயத்தையும் பாதுகாக்கக்கூடியவளாக ஆக்கி அருள் புரிவானாக. இது உங்கள் முஸ்லிம் வானொலி.